ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா தொடர்ச்சியாக சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கமெண்ட்ஸில் ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்கும்போது சிலவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுங்க நாங்கள் அதில் தொடர்ச்சியாக நாங்கள் அதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த ரோட் ஸ்ட்ரீட் கடையிலலாம் லோக்கல் கடை கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஸ்ட்ரீட் சைடு இருக்கிற கடையில் தோசை மேக் பண்ணுறவங்க இருப்பாங்க இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல்ல ஆறு ஏழு தோசை ஒரே ஷார்ட்டில் வந்து யூ எடுத்துருவாங்க இப்போ நீங்கள் பிகினராக அதுக்குள்ளே போகச்ச உங்களால் ஒரு நிமிஷத்தில் ஆறு ஏழு தோசை சுட முடியுமான்னு கேட்டால் ப்ராப்ளமாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தோசையை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா பார்க்குறதுனால நீங்கள் கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான் நீங்கள் எப்போ செஞ்சு பார்க்குறீங்களோ அப்போ தான் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறதே அதிகமாக இருக்கும் அதே தான் இதுலேயும் சொல்ல வரேன் முதல் விஷயம் உங்களுடைய எஃபர்ட் எதில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ட்ராயிருங்க ஏன்னா ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் இப்போ தொடர்ச்சியாக மார்க்கெட் சரிவில் இருக்குது சரிங்களா நெகட்டிவ் போகச்சா ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் எப்போதுமே வந்துட்டு நெஃப்டி ஃபிஃப்டி ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இதிலேயே உங்களுடைய ஸ்டாக் செலெக்ஷனை மேஜராக வச்சுருங்க சரிங்களா இதில் இப்போ சப்போஸ் நெஃப்டி ஃபிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சார்ட்டை அதாவது அந்த ஃபிஃப்டி கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டவுனுக்கு வந்துருங்க ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது பிகினருக்கு இந்த விஷயம் தெரியாது அவங்க மார்க்கெட் எப்படி இருந்தாலுமே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லை மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கும்போது கீழே சரியக்கூடிய கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் சரிங்களா இதே இது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் மேலே இருக்க ஸ்டாக்ல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் இப்போ மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் சரிங்களா ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை சைடுக்கு எடுக்கணும் ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல் சைடு யூஸ் பண்ணணும் இப்படி வந்த உடனே ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாருங்கள் அதே மாதிரி முதல்ல ஒரு பத்து கம்பெனிக்கு பார்த்தா போதும் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ ஒரு கம்பெனி நான் கிளிக் ஆகியிருக்கு சரிங்களா இந்த ஒரு ஸ்டாக் நமக்கு போதுமானது சரிங்களா அடுத்து இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டாக் செலெக்ஷனில் நீங்கள் விதம் இருக்கேன் ஸோ நிறையா அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நிறையா ஸ்டாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஸ்டாக் இருக்குது பெல் இருக்கு ஸோ ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கிறது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நெஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஸ்டாக்கையும் நான் ஆட் பண்றேன் சரிங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் பிப்டியில இருக்க ஸ்டாக்கையும் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அப்பதான் நமக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டாக் உங்கள் கைவசம் இருக்கும் சரிங்களா இப்போ இதுலேயும் எடுத்துக்கிறேன் இதுலேயும் எடுத்துக்க இது ரெண்டும் என்ன பண்றேன் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்ல நான் ஆட் பண்றேன் சரிங்களா ஓபனும் ஹையும் சேமா இருக்கக்கூடிய ஸ்டாக்கை மட்டும் நான் என்ன பண்றேன் தேர்ந்தெடுத்து என்னுடைய டிமேட் அக்கௌண்டில் நான் என்ன பண்ணிடுறேன் ஆட் பண்ணிடுறேன் சப்போஸ் அப்படி கிடைக்கல சில உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும் சார் எனக்கு அப்படி ஓப்பனும் ஹயூம்ஸ் கிடை இல்லாத மாதிரியே இருக்குது சார் நான் நிறையா டைம் செக் பண்ணச்சேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஓரளவுக்கு சிமிலராக இருக்கான்னு பாருங்கள் அதாவது இப்போது ஐநூற்றி எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தஞ்சு அப்படின்னா இங்கே ஐநூற்றி எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தஞ்சி இருந்துன்னா பக்கா சரிங்களா இல்லை ஐநூற்றி எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தஞ்சு அப்படின்னா இங்கே ஐநூற்றி எண்பத்தெட்டாச்சும் இருக்கணும் அதேமாதிரி இந்த அறநூறு போயிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இது கூட ஓகே ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்டில் ஒரு இல்லை இந்த சென்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு பைசா டிஃப்ரெண்டில் இருக்குது நீங்கள் இதை எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்கை இமீடியேட்டாக அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இமீடியேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ண உடனே அதனுடைய சார்ட்டை இமீடியேட்டாக ஓப்பன் பண்ணிடுங்க இப்போ இதில் சிலவங்களுக்கு டவுட் இருக்கும் சார் மார்னிங் எனக்குனால் என்எஸ்சி வெப்சைட்டில் செக் பண்ண முடியாது அப்டேட் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறையா அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது உங்களுக்கு அதில் எது பெஸ்ட்டோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்படி வந்த உடனே என்ன பண்ணுங்கள் டே கேண்டில் போட்டுட்டு இந்த மூணு விஷயம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத லைட்டாக செக் பண்ணிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டல் ரெட்டாக இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த கேண்டல் ரெட்டாக இருக்குது சரிங்களா இந்த கேண்டல் க்ரீனாக இருக்குது நீங்கள் இங்கே ட்ரேட் எடுக்கும்போது இந்த க்ரீன் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு மேலே இருக்கணும் சரிங்களா அதே சமயம் டூ பர்சன்டேஜுக்கு கீழே இருக்கணும் இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணும் த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்க ஸ்டாக்ல நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது மார்னிங் சமயத்தில் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட்டே மூணு விதம் தான் ஒன்று அப்ட்ரெண்டு இன்னொன்று ஃபிளாட்டு இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்ட் சரிங்களா இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம பைக்கு பயன்படுத்தணும் சரிங்களா ஃப்ளாட்டாக இருக்கிறத பைக்கும் செல்லுக்கும் பயன்படுத்திக்கலாம் டவுன் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்கில் தான் செல்லுக்கு பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் கை வச்சு கைவசம் இருக்கக்கூடிய ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் இருக்கு இது ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டொரன் ஃபா அதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்கேன் உங்களுக்கு பெல்லும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது சரிங்களா இது எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி தான் இப்போ என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் டேயை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா இது க்ரீனாக இருக்குது க்ரீனாக இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள் க்ரீன் ப்ராஃபிட் கொடுக்கலாம் சார் நான் எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபேக் ப்ரேக் அவுட் ஆனது ப்ராப்ளம் வரும்ல ப்ரீவியஸ் டேவும் உங்களுக்கு ரெட்டாக இருந்தால் நல்லது சரிங்களா பட் இருப்பினும் ப்ரீவியஸ் டேயை பிரேக் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் இருக்குது டொரண்ட் ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள் இது ப்ரீவியஸ் டே கேண்டில் ப்ரேக் அவுட்டே பண்ணலை கோல் இண்டியா இது நீங்கள் பார்த்தீங்கனாலும் ப்ரீவியஸ் டே ப்ரேக் அவுட் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது ஸோ எல்லா ஸ்டாக்குமே தொடர்ச்சியாக என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சரிங்களா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் நெஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் பை சைடும் நெஃப்டி அதாவது நெகட்டிவாக இருந்தால் செல் சைடும் நிஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் பை சைடும் ட்ரேட் பண்ணணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா இன்னொன்று சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அப்போ நோக்கி வந்துட்ருக்கும் சரிங்களா அப்ட்ரண்டை நோக்கி வந்துட்ருக்கும் இந்த மாதிரியான நேரத்தில் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணணும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும் சரிங்களா ஒன்று அதே மாதிரி அப்ட்ரெண்டில் இருந்துட்டு சரிங்களா மார்க்கெட் என்ன ஆகும்னா அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆயிரும் மார்னிங் நீங்கள் பார்க்க வச்சு அங்கே இருந்து டவுன் ஆகி கீழே டவுன் ட்ரெண்ட் நோக்கி வரும் இந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஸ்கால்பிங் பண்ணணும் ஆனால் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் இது சரிறதுக்காக இது இது நான் என்ன பண்ணலாம் நெகட்டிவ்வில் ட்ரேட் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க மேஜராக பை என்ட்ரி கொடுப்பாங்க இன்னொன்று மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது நிறையா பேருக்கு என்ன கேப் அப்பளோ ஓப்பன் ஆகிருக்கும் ப்ரீவியஸாக ட்ரேட் எடுத்தவங்க அவங்க யாருமே எக்ஸிட் ஆக மாட்டாங்க அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இருக்காது நம்ம தான் பார்ப்போம் மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆகிட்டு டவுன் ட்ரெனில் வந்துகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஃபோக்கஸ் பண்ணணும் ஒன்று நேற்று எடுத்தவங்க செல் பண்ணுற மாதிரி இருக்கணும் செல் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் கீழே ரொம்ப சரியாது ஃபிளக்சுவேஷன் ப்ராப்பராக இருக்காது இன்னொன்று செல்லர் ப்ராப்பராக உள்ளே வரமாட்டாங்க ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்போ உள்ள பையர் தான் என்ட்ரி கொடுப்பாங்க இந்த சமயத்தில் நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும் அதனால தான் என்ன பண்ணுங்கன்னா இமீடியட்டாக ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க ஓகே காய் தேங்க்யூ ஸோ மச் பாய்